ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நாளைய ட்ரேடிங்க்கு தேவையான குவான்ஸப் ப்ரோ ப்ளஸ்க்கான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் கூடவே நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரினால் அதோட விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம், எப்படி நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து மண்டே ஈவினிங் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணோம். என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் லீவு, ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா ஒரு நாள் கேப் இருந்தாலே மார்க்கெட் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம இடம் விடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் வந்து டவுன் சைடில் கொஞ்சம் ஓட்ட விட்டுருந்தோம். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 50 குவான்டிட்டி ஒரே ஒரு லாட்டு மட்டும் நம்ம புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கிட்டோம். இப்படி பை பண்ணதுனால நம்மளுடைய சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 20,000 வரையும் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 20,000 வரையும் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி காண்டுச்சு, ஓகேங்களா, எக்ஸ்பைரி வரையுமே. பட் இப்போது என்ன அப்படின்னா, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு அட்வான்ஸாக வந்து நமக்கு ஒரு கேப் வந்து ஃபில் ஆகிருக்கு. என்னோடய ஸ்டாப் லாஸ் 5,000. ஸோ 3,000 வரையும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டே ஒரு 250 பாயிண்ட் கீழே இறங்கினா கூட எனக்கு 3,000 தான் லாஸு. இந்த ஸ்ட்ராட்டஜிலன்னு சொல்லும்போது ஒரு வரியுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷனை மட்டும் வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம், ஒரு 250 பாயிண்ட் ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான், டீசெண்டான ஒரே ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம், அதுவும் சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் சேஞ்சு நோய் பார்க்க முடியல. ஏன்னா பேங்க் நிஃப்டியுமே மண்டே அன்றைக்கி இறங்கியிருந்தது. ஸோ அதோட வெளிபாடு வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் கொஞ்சம் அன்வைண்டிங் இருந்தது. ஸோ அது எந்த அளவு இருந்தது அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது சேஞ்சு நோயை கால் சைடில் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்த மணிலையும் ஓடிஎம்லையும் பெரிய அளவு வந்து சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நடுவில் ஒரு நாள் வந்து லீவ் இருக்கனால என்ன வேணால் மார்க்கெட் நகரலாம், ஓகேங்களா? ஏன்னா பேங்க் நிஃப்டின்னு சொல்லும்போது ஹைலி வந்து வாலட்டைல் கம்பேர் டு வந்து ஒரு நிஃப்டியோட இண்டெக்ஸை எடுத்துக்கும் போது. அதனால் இங்கே இதோடைய மூமெண்ட் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, இஃப் இன்கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராடல் வந்து 46,000 இருக்குது. 46,300 மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா வேகமாக மேலே போகும். அதே மாதிரி 45,800 கீழே போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்தர் சைடு ஒரு ஆள் கையில் மார்க்கெட்டோடைய விஷயம் வந்து கேப்சர் பண்ணிவிடுவாங்க. அதனால் மார்க்கெட் ஒரு சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த 200-300 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே போகும்போது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அங்கே புட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்வைன் பண்ணப்பட்டிருக்குன்னா அது ஓடிஎம்மில் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓடிஎம்மில் அன்வைன் பண்ணப்பட்டதுக்கும் இந்த மணியில் அன்வைன் பண்ணப்பட்டதுக்கும் விஷயம் நிறைய இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இந்த மணியில் ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வந்து அன்வைன் பண்ணப்பட்டிருந்தது. பட் இங்கே நிஃப்டியில் வந்து கதையே வேறு. ஓடிஎம்மில் மட்டும்தான், அது ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும், இல்லைனா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அன்வைண்டிங் இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்னுமே வந்து நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருக்குது. பட்டு இங்கே என்ன அப்படின்னா ஒரு 20,200 கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்படும் அதை உடைக்கிறதுக்கு அப்படின்றது என்னுடைய ஒரு ஐடியா அப்படின்றது மாதிரி கூட சொல்லிக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து விழுமா, அண்ட் இன்னொரு ஸோ மார்க்கெட் வந்து விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைன்லாம் அந்த மாதிரி கிடையாது. குளோபல் மார்க்கெட்டும் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை அன்னைக்கு ஃபெட்டோடைய ஈவெண்ட் இருக்கனால மார்க்கெட் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகலை, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்ட் கொடுக்குது அப்படின்றத மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் விஷயமே வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஏ வந்து ஒரு செல்லிங் பிக்சருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா டோட்டலாக செல் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டியில் ஒரு 380-400 கோடி கிட்டத்தட்ட வந்து வெளியே வந்துட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் 66 கோடி உள்ளே போட்டிருக்காங்க. அண்ட் மிட்கேப்பும் ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு நாள் மார்க்கெட் வந்து ஒன்று மேலே போகலாம் இல்லை கீழே இறங்கலாம் தெரியும். இந்த நியூஸ் ஒன்றால் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஸோ அதனால் வந்து மேபி இங்கே கூட இவங்களோட விஷயங்களை குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10-15 டேஸ்க்கு அப்புறம் இவங்க ஒரு செல்லிங்கில் ஃப்யூச்சரில் சின்னதாக வந்து தென்பட்டுருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ட்ராப் இண்டிகேட்டரை பார்த்துடலாம். ஸோ மண்டே அன்னைக்கு நிறைய ட்ராப்ஸ்
ட்ராப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக மாட்டியிருக்குன்னு சொல்லலாம். நிறைய புட்டு தான் மாட்டியிருக்கு, ஓகேங்களா, டவுனில் போகிற விதமாக தான் இருக்குது. இதை நம்பணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதிலே வந்து கால் ட்ராப் இருக்கிறத யார் யாரெல்லாம் மார்க்கெட் இன்னும் புல்லிஷ்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை பேரிஷாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை ஷார்ட் போகலாம், ஓகேங்களா. ஸோ டிக்சன் டெக்னாலஜிஸு, ரிலையன்ஸு, ஜீலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட் ட்ராப் ஆகிருக்கு, ஸோ கீழே விழறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆகிருக்கு, மேலே போக வாய்ப்பு இருக்குது. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு, பேட்டா இந்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆகிருக்கு. டாடா பவர் லாங் ஆகிருக்கு, ஆஸ்ட்ரால் புட்ராப் ஆகிருக்கு, டாடா கெமிக்கலு, எஸ்ஆர்எஃப், அம்புஜா சிமெண்ட்டு, ஐஜிஎல்லு, டெல்டா கார்ப்பு, அட்டூலு, ஐடிஎஃப்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆகிருக்கு. கோல்கேட் வந்து கால் ட்ராப் ஆகிருக்கு, மேலே போக வாய்ப்பு. சன் டிவி, கேன்ஃபினோமு, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸு, கோரமெண்டலில், நேஷ்னல் அலுமினியமு, மெக்னோலல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆகிருக்கு. பிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா லாங் பில்டப் ஆகிருக்கு. க்ராண்டனு, லாரல்ஸ் லேபு, பிஏ இண்டஸ்ட்ரீஸு, ஐஏஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆகிருக்கு. டாடா கன்சியூமரு, இண்டசன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆகிருக்கு. ஏசிசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இது வந்து புட்ராப் ஆகிருக்கு. மேரிகோ லாங்கு, எம்சிஎக்ஸ் ஸ்டாப்பு, எம்சிஎக்ஸு, கோட்டாக் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆகிருக்கு. டொரன் ஃபார்மா லாங்கு, குமின்ஸ் இந்தியா ஷார்ட்டு, தீபக் நைட்ரேட் ஷார்ட்டு, பிர்லா சாஃப்ட் ஷார்ட்டு, பவர் கிரிட் லாங்கு, ஏயு பேங்க்கு, எஸ்பிஐ கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு, ஜேகே சிமெண்ட்டு, காங்கர் வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆகிருக்கு, பெட்ரோநெட்டு, இந்தியா ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆகிருக்கு. இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18th அன்றைக்கி நமக்கு சிக்னல் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களை செக் பண்ணி பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு மேபி இந்த விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மண்டே ஈவினிங் மார்க்கெட் என்ன தான் இறங்கியிருந்தாலும் விக்ஸுமே இறங்கியிருந்தது, இது எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இதோடைய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் அப்போ கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு அப்புக்கோ டவுனுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இதையும் நினைவு கொள்ளுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து வேலைக்கிழமை ஃபெட் ஈவெண்ட் இருக்கனால பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கன்சாலிடேட் இருக்கும். வேலைக்கிழமை ஈவினிங் அந்த நியூஸுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை அதோடைய ரியாக்ஷன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.